கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். கர்த்தர் மிகவும் நல்லவர். அவருடைய பிள்ளைகள் மன மகிழ்ச்சியோடு கூட இருக்க வேண்டும் என்றும் சமாதானத்தோடு கூட இருக்க வேண்டும் என்றும் இந்த உலகத்தை அழகாய் படைத்திருக்கிறார். இங்கே பாருங்கள், இவ்வளவு அழகான ஒரு சமுத்திரம், இந்த சமுத்திரத்திலே செல்லுகிற கப்பல்கள், இவைகளையெல்லாம் பார்க்கும் பொழுது மனம் மகிழ்ச்சி அடைகின்றது, உள்ளத்தில் ஒரு சமாதானம் இருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் தருகிற ஒரு சமாதானம் இருக்கிறதே, அது நிரந்தரமான ஒரு சமாதானம். இந்த காலை வேளையிலே ஒருவேளை நீங்கள் சமாதானம் இல்லாமல் மன சஞ்சலத்தோடு வேதனையோடு இந்த நாளை துவக்கி இருக்கலாம். நீங்கள் எப்போதும் சமாதானமாக இருக்கிறதற்கு வேதம் ஒரு அற்புதமான வசனத்தை சொல்லியிருக்கிறது. இந்த வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது ஆண்டவர் சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு அற்புதமான ஒரு வழியை சொல்லியிருக்கிறார். அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஏசாயா 48:18, ஆ, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்கள், உன் சமாதானம் நதியைப் போல் இருக்கும். அது குறைவாக இருக்காது, அது நிறைவாக இருக்கும், அது பாய்ந்து வரும், அது பொங்கி வரும். எப்பொழுது? என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். இது ஒரு அற்புதமான ரகசியம் சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு. கூடவே சொல்லுகிறார், உன் நீதி இந்த சமுத்திரத்தின் அலைகளைப் போல இருக்கும் என்று சொல்லுகிறார். சமுத்திரத்தின் அலைகள் ஓய்வதே இல்லை, அது தெரியுமா? இரவும் பகலும் ஒன்றை தொடர்ந்து அடுத்து, அதை தொடர்ந்து அடுத்து என்று சமுத்திரத்தின் அலைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் வாழ்க்கையிலே நதியைப் போலவும் சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்குமா? எப்பொழுது? அவருடைய கற்பனைகளை கவனிக்கும் பொழுது. பசி எடுக்கும் பொழுது ஆகாரத்தை சாப்பிடுகிறோம், தாகம் எடுக்கும் பொழுது தண்ணீரை குடிக்கிறோம். அதே போல சமாதானத்தை தேடுவீர்கள் என்றால் இந்த வேத வசனத்தை தேடி பார்த்து கவனித்து, ஆண்டவரே எனக்கு சமாதானத்தை தருகிற வசனத்தை என்னோடு கூட பேசும் என்று சொல்லுங்கள். பிரச்சனைகளுக்கு முடிவை கொடுப்பார், பலவீனங்களுக்கு பலனை கொடுப்பார், விசுவாசம் இல்லாத நேரத்தில் விசுவாசத்தை கொடுப்பார். உங்கள் சமாதானம் வர்த்திக்கும். உங்களுக்காக நான் இன்றைக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, ஆ, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும் என்று சொன்னீரே. உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே அவர்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு வேண்டிய ஜீவ வார்த்தைகளை நீர் அவர்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேனப்பா. சமாதானம் இல்லாமல் தவிக்கிறவர்களுக்கு இந்த காலை வேளையில் நீர் தருகிற தெய்வீக சமாதானம் வரட்டும். உம்முடைய கற்பனைகளை அவர்களுக்கு போதிங்க. என்ன வசனத்தை கொண்டு உம்முடைய பிள்ளைகளோடு பேச வேண்டுமோ கர்த்தர் பேசி அவர்களை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய கற்பனைகளை நோக்கி பாருங்கள், வாழ்க்கையில் சமாதானத்தை பெற்றுக்கொள்வீர்கள். இந்த நாள் ஒரு சமாதானத்தின் நாள். காட் பிளஸ் யூ.